வணக்கம். கொரியா விசா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் கேவிஏசி அதாவது எம்பசிலேருந்து இப்போ பாலிசி என்ன மாறி இருக்குது அப்படின்னா, ஒரு கடந்த 3-4 மாதமாக நம்ம விசா அப்ளிகேஷன் வந்து கேவிஏசி கொரியன் விஏசி அப்படிங்கிற இடத்துல எக்மோரில் இருக்க அவங்கக்கிட்ட தான் சப்மிட் பண்ணணும். அவங்ககிட்ட சப்மிட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆன்லைனில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வர நம்பரை நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தனால இது ரெக்கார்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பேஜுக்கு போனோம் அப்படின்னா ஆன்லைன் ஃபார்ம் இப்படி வரும். இங்கே கொரியனில் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வரும். மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்கும், நிறையான கொரியன் லாங்குவேஜில் இருக்கும், பரவாயில்ல. இப்போ டிப்ளமாட்டிக் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ் வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம், இந்த சின்ன கிளாஸ் ஐகானை கொடுத்தோன்னா இந்த விண்டோவில் கண்ட்ரியில் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பசியும் வரும். கன்சுலேட் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம சென்னை செலக்ட் பண்ணிப்போம், மும்பை போகிறவங்க மும்பை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பர்பஸ் ஆஃப் என்ட்ரி நம்ம என்ன ரீசனுக்காக போயிட்டு வர போகிறோம், டூரிசம். அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டே, C39. C3 அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஜென்ரல், நம்ம டூரிசம் அப்படிங்கிறது C39 அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ஒன்று H1B யூஎஸில் சொல்கிறோம், B1 B2 சொல்கிறோம், அதுமாரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கு இல்ல ஒரு ஃபார்மேட். இங்கே C3 அப்படிங்கிறது ஷார்ட் டேர்மாக போயிட்டு வர போகிறோம். ஸோ டூரிசம் ஷார்ட் டேர்ம். டூ யூ ஹாவ் எனி இன்வைட்டிங் கம்பெனி, யாராவது உங்களை இன்வைட் பண்ணுறாங்களா? இல்லை. அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ. ஃபோட்டோவுக்கு சர்ச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா ஃபோட்டோவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே 85% அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வரும். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி இப்படி வரும். இதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் கொரியன் விசா, இங்கே ஃபோட்டோ ரெக்குயர்மெண்ட் இவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணால் சின்ன விண்டோவில் வருது. ஸோ 3.5x4.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். சிங்கப்பூருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். சிங்கப்பூருக்கு 80% ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நான் அந்த ஃபோட்டோவே இங்கே கொடுத்ததுக்கு எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்டூடியோவில் போய் 3.5x4.5 அப்படின்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் இது பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன் சர்ச்சில். இந்த ஃபோட்டோ இங்கே கொடுத்தா இங்கே வந்து இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியதுதான். நான் இப்போ எல்லாமே டெஸ்டிங்க்காக பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு டேட்டா கொடுக்குறேன். இங்கே நேஷ்னாலிட்டியில் இந்த விண்டோவில் போய் இந்தியா செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தோன்னா இந்தியான்னு வந்துடும். இந்தியன் இல்லை, இந்தியா, இந்தியன் அப்படிங்கிறது இந்தியா நாட்டுக்கு காரன் இல்லையா. ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிட்டேன். நேஷ்னாலிட்டி நம்பர் கிடையாது. ஹாவ் யூ யூஸ்ட் எனி அதர் நேம்? நோ. ஆர் யூ சிட்டிசன் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி? நோ. வேறு ஏதாவது நாட்டோடைய சிட்டிசனாக இல்லை. டீட்டெயில்ஸ் ஆஃப் விசா இஷ்யூவன்ஸ் கன்ஃபர்மேஷன் நம்ம எம்டியா விட்டுறலாம். பாஸ்போர்ட் வந்து ரெகுலர் பாஸ்போர்ட், இது வந்து டம்மி நம்பர் தான். ஸோ பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட் எண்ணியோட எக்ஸ்பயர் ஆகுது, நான் 2025 கொடுக்குறேன், 2025 January 1. பிளேஸ் ஆஃப் இஷ்யூ சென்னை, டேட் ஆஃப் இஷ்யூ 2024 January 1. டூ யூ ஹாவ் எனி அதர் வேலிட் பாஸ்போர்ட்? நோ. இப்போ கான்டாக்ட் நம்பர், டெஸ்ட் சென்னை தமிழ்நாடு, இங்கே வருதான்னு பார்ப்போம். இங்கே கண்ட்ரியில் இந்தியா சர்ச், கண்ட்ரிக்கு இந்தியா, டெலிஃபோன் நம்பர் ஒரு டெஸ்ட் நம்பர் தான், டம்மி நம்பர். நீங்கள் ஃபில் பண்ணும்போது கரெக்டான நம்பர் கொடுத்துருங்க, test@test.com. கண்ட்ரி ரீஜன் வேர் யூ ஆர் அப்ளை, எங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? நான் வந்து இந்தியான்னு பண்ணுறேன்.
இந்தியாவிலேருந்து. ஸோ இப்போ எமர்ஜென்சி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் மேண்டேட்ரி இல்லை, இந்த ரெட்டு கலர் ஸ்டார் இருந்ததுனால தான் மேண்டேட்ரி, அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ரெட் ஸ்டார் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் இஸ் ரெக்வயர்டு. மெயினான டேட் ஆஃப் பர்த்தையே விட்டுட்டே கைப்புள்ள. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தா டேட் ஆஃப் இஷ்யூ இஸ் ரெக்வயர்டு. என்னைக்கு விசா எனக்கு அப்ளை பண்ணினாங்க, என்னைக்கு விசா கொடுத்தாங்கன்னா அடுத்த நாளே, நான் பிறந்த அடுத்த நாளே எனக்கு விசா கொடுத்துட்டாங்க. விசா இல்லை, சாரி, பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. இந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து மேரீடா, நெவர் மேரீடா, டைவர்ஸ்டா. அப்புறம் எஜுகேஷன், இப்போ மேரீட், மேரீட்னா ஃபேமிலி நேம் உங்களுடைய, அதாவது மேரீட் அப்படின்னா உங்கள் ஸ்பௌஸோடைய டீட்டெயில், ஒய்ஃபோடைய நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ரெசிடென்ஸ், சில்ட்ரன் இருக்காங்களா, இருக்காங்க அப்படின்னா எத்தனை சில்ட்ரன். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில், நீங்கள் ஹைஸ்கூல் டிப்ளமா, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்களா, இல்லை கிராஜுவேட்டா, எந்த ஸ்கூலில், எந்த இடத்துல, இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்க. இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கராக இருந்தால் கம்பெனி, அந்த பொசிஷன், கம்பெனியோடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், டீட்டெயில் ஆஃப் விசிட், இன்டென்டட் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், சிங்கிள் என்ட்ரியா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா. டூரிஸ்ட் விசா போகிறவங்க ஒரு என்ட்ரி போதும். இன்டென்டட் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, ஒரு 15 நாள் நீங்கள் கொடுக்கலாம். இன்டென்டட் டேட் ஆஃப் என்ட்ரி நீங்கள் ஒரு மாதம் டைம் வச்சு கொடுங்க, ஏன்னா விசா வந்து இப்போல்லாம் ஒரு மாதம் ஆகுது, லேட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 2 மாதம் கழித்து என்ட்ரு ஆகிற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த அட்ரஸ் இன் கொரியா, எங்கே நீங்கள் தங்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வெப்சைட்ஸில் புக் பண்ணலாம். இப்போ நான் போயிட்டு வரும்போது booking.com பண்ணினேன். அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு அங்கே ஒரு டீட்டெயில் இருக்கும், அந்த அட்ரஸை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே வரும். இங்கே சர்ச் ஃபார் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கொரியன் அட்ரஸ் வரும். இப்போ இங்கிலீஷ் அட்ரஸ் கொடுத்துட்டு நான் வந்து எங்கே ஸ்டே பண்ணனா, மறந்து போச்சு, இடம் பேர் மறந்துச்சு, சோல்னு கொடுக்குறேன். சோலில் தான் ஒரு அந்த ஹோட்டல் பேர் எனக்கு மறந்துச்சு. மோர் தென் 1000. ஓகே, இப்போ இந்த மாதிரி வரும். சோல்னு கொடுத்தா இப்படி வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் என்டர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும், மெயின் பேஜுக்கு வந்துடும். காண்டாக்ட் நம்பர் இன் கொரியா, அந்த அட்ரஸ், ஹோட்டலோடைய ஃபோன் நம்பர். கொரியாவுக்கு நீங்கள் பாஸ்ட் 5 வருஷம் நீங்கள் போயிருக்கீங்களா, எஸ்னா எத்தனை தடவை போயிருக்கீங்க, என்ன ரீசனுக்காக போயிருக்கீங்க. கொரியா தாண்டி 5 வருஷம் வேறு ஏதாவது கண்ட்ரி போயிருந்தீங்கன்னா எந்த கண்ட்ரி, எதுக்காக போனீங்க, என்றைக்கு உள்ளே வந்தீங்க, என்றைக்கு வெளியிலேருந்து வெளில வந்தீங்க அந்த கண்ட்ரி விட்டு. ஆர் யூ ட்ராவலிங் டு கொரியா வித் எனி ஃபேமிலி மெம்பர், யாராவது ஃபேமிலி மெம்பர் கூட வராங்கன்னா அவங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, அவங்க உங்களுக்கு என்ன சம்மந்தம். இங்கே நீங்கள் ஆட் கொடுத்து 100 ரூ ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம் அந்த 1 ரூவை. யாரும் கூட வரல, நீங்கள் தனியாக போகிறீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஃபண்டு, எவ்வளோ ஃபண்டு உங்களுக்கு US டாலரில் இருக்குது, இது எவ்வளோ போட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2 லட்சம் ரூபா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போடுங்க. அவ்வளோலாம் ஆகாது, தனியால் போனீங்கன்னா அவ்வளோ ஆகாது. 1500 டாலர் நீங்கள் போடலாம். கரெக்டு, 1500 டாலர் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்பென்சஸ் யார் உங்களுக்கு பே பண்ணுவாங்க, எனி பர்சன் இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப், செல்ஃபு நேம் ஆஃப் பர்சன் என் பேரே போட்டு செல்ஃப்னு போட்டு, டைப் ஆஃப் சப்போர்ட் செல்ஃபு, காண்டாக்ட் நம்பர் என்னுடைய நம்பரே கொடுத்துட்டு, டிட் யூ ரிசீவ் எனி அசிஸ்டன்ஸ், யாராவது உங்களுக்கு உதவினாங்களா, நோ கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் த ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். வந்துடுச்சு, அப்ளிகேஷன் நம்பர் ஏற்கனவே வந்துடுச்சு, அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் வரும், அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுங்க, கூடவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் KVAC எப்போ வேணாலும் போய் கொடுக்கலாம். ஒர்க்கிங் டே லீவ் இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொரியா விசா அப்ளிகேஷன் முடிந்து விட்டது, ரொம்ப ஈஸி. இதை அப்ளை பண்ணுங்கள், ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, உடம்ப பார்த்துக்கோங்க, திரும்பவும் சந்திக்கலாமா, வணக்கம்.